வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மொபைல் டெக்னாலஜி 1G டூ 5G வரை இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒன் ஜி டூ ஃபைவ் ஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் வர ஜீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனை குறிக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன். ஒவ்வொரு ஜென்ரேஷனை பொறுத்தும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து வேரியேஷன் இருக்குது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1981 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம ஃபோன் கால்ஸ் மட்டும்தான் பேச முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அனலாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் மட்டும்தான் பேச முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புவர் குவாலிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கால் ட்ராப்ஸ் இஷ்யூஸு, சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருந்தது. ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் அப்டேட் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1998 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் மல்டிமீடியா மெசேஜ் அனுப்பிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 64 kbps/s வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருந்தாங்க. 3G வந்து பார்த்திங்கன்னா 2001 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2G கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 Mbps வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க 3G. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 3G ஃபோன் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே தரவுகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் வந்து பார்த்திங்கன்னா 3G டெக்னாலஜி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. 4G டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 2008 ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 4G டெக்னாலஜி. இதை வந்து பார்த்திங்கன்னா LTE நெட்ஒர்க்னு சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, வீடியோ கால் ப்ளஸ் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 Mbps/s வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 5G. 5G டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த 5G டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸு, டெக்ஸ்ட்டு, எஸ்எம்எஸ்ஸு, வீடியோ கால், அல்ட்ரா HD, அதாவது HD தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹோமாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலமாக இயங்கக்கூடியதாக மாற்றிக்க முடியும். ஸோ அதோடைய டெக்னாலஜி லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா 5G லெவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 Gbps/s வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டெக்னாலஜியை பொறுத்து எப்படி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைட் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒரு ஒரு நேம் வச்சுருக்காங்க. GPRS, 8G, 4G, 3G, 5G சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றத்தை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வேரியேஷன் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் மை சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ.